Good morning, MSO. Inaga paaka poradhu vandu computer test class day 2 kuriyadhu erkaneve naanga mudhalavathu vaguppile nadaipetta oru sila mukkiyamaana விடயங்களை ஏற்கனவே நாங்கள் பதிவேற்றம் செய்ய தெரியும். இதில் இன்றைக்கு இரண்டாவது நாள் நடைபெற்ற வகுப்புகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில முக்கியமான விடயங்கள் வீடியோவாக பதிவேற்றப்படுகிறது. இந்த தரம் உண்டு முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கான வகுப்புகள் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. சனி, ஞாயிறு, புதன்கிழமை இந்த நாட்களில் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புகிற உத்தியோகத்தர்கள் கீழே இருக்கிற ஃபோன் நம்பரோட கண்டெக்ட் பண்ணலாம். கண்டெக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இந்த கிளாஸில். சரி, பார்ப்போம் இந்த முதலாவது விடயம், தகவல் தொழில்நுட்பத்தின் தீமைகள். நாங்கள் கடந்த வகுப்பில் தகவல் தொழில்நுட்பத்தின் நன்மைகள் இதை கடைசியாக பார்த்துனாங்க. ஏனென்று சொன்னால், நன்மைகள் ஒன்று இருந்தால் அடுத்தது நாங்கள் தீமைகளையும் அவதானிக்க வேணும். இந்த விடயங்கள் தான் வினாப்பத்திரத்துக்கு இரண்டாம் பகுதிக்கு வரக்கூடிய வினாக்கள். கூடுதலா அனைத்து உத்தியோகத்தர்களும் இதுல தகவல் தொழில்நுட்பத்தோட சம்பந்தமில்லாத உத்தியோகத்தர்கள் என்ற சொல்லுகளை யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு சகல உத்தியோகத்தர்களும் ஏதாவது ஒரு விடயத்தில் இந்த தகவல் தொழில்நுட்பத்தோட தொடர்புல இருப்பாங்க. இப்படி எல்லாரும் இருக்கிறதால அவங்களுக்கு இந்த நன்மையும் ரியலாக தெரியும், தீமைகளையும் அவங்க ரியலாக அறிஞ்சு கொள்வாங்க. ஏன்னா தொடர்ந்து ஊடகங்கள் மூலமாக கிடைக்கிற செய்திகள்லேருந்து தகவல்கள்லேருந்து இதில் பாருங்க, முதலாவது தீமைகளில் முதலாவது அடிமையாதல். அதாவது முகப்புத்தகம், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதுகளில் அடிமையாகிற, எந்த நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அதிலே மூழ்கி கிடக்கிறது, வேறு வேலைகள் செய்ய மாட்டாங்க. இது ஒரு பாரிய தீமை. அடுத்தது தகாத நட்புகள். இது எல்லாரும் அறிஞ்சு கொள்கிற ஒரு விடயம். இது ஃபேஸ்புக் இருக்கும், ஒவ்வொரு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இல்லாதாக்களே இல்லை. 99% நண்பர்களை கண்டிருக்க மாட்டாங்க. அதில் யாருன்னு தெரியாது, முகம் தெரியாதாக்கள் அப்படி. ஆனால் நட்புகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். அதில் நல்ல நட்புகளும் இருக்கு, தீய நட்புகளும் இருக்கு. இப்போ கூடுதலாக தகாத நட்புகள் தான் அதுகளில் இருக்கிறத நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். மூன்றாவது, தகாத பக்கங்களுக்கு செல்வதால் கணினி வைரஸ் கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட்டரில் பாவிக்கிறார்கள். வைரஸ் பிடிச்ச பக்கங்கள் அதுகளை பார்க்குறதால அந்த 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 சைட்டுக்கும் எங்களோட கம்ப்யூட்டர் சைட்டுக்கும் ஒத்து போகாது. அது எங்களோட ப்ரோக்ராமை குழப்பி போட்டோம். அது அதால் கணினி வைரஸ் மாதிரி ஒரு கணினி குழம்பி கொண்டே இருக்கும். இது தகவல் தொழில்நுட்பத்தின் மிக முக்கியமான தீமை ஒன்று.
இந்த எங்கட தகவல் முற்றாக அழிந்து போகக்கூடிய சான்ஸ்களும் இந்த வைரஸ் பிடிக்கிறதால இருக்குது. நாலாவது, கேம் விளையாடுவதால் உள்ள நோய். இது நாங்கள் செய்திகளிலிருந்து அறிஞ்சு கொள்வது. இதால் என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டதுன்றதையும் நாங்கள் ரியல் அறிஞ்சு கொள்கிறோம். அடுத்தது, மனிதனுக்கு தீங்கு விளைக்கும் உற்பத்திகள். என்னடா யூடியூப்பில் அப்படி இந்த எந்த ஒரு உற்பத்தியையும் யூடியூப்பில் வீடியோவாக போடுறாங்க, என்னதை தேடினாலும் அது கிடைக்குது. அதில் நல்ல உற்பத்திகளும் இருக்குது, தீய உற்பத்திகளும் இருக்குது. அந்த மாதிரி பிழையான ஒரு வழிக்கு மனித இனத்தை இந்த தகவல் தொழில்நுட்பம் இட்டு செல்லுது. அதில் நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. நீங்கள் கூடுதலாக அறிஞ்சு கொள்ள வேணும் ஒரு சில முக்கியமான விடயங்களை. அடுத்தது, நாங்கள் அதில் இந்த கடந்த வாரம் கடந்த வகுப்பில் உள்ளீட்டு சாதனம் வெளியீட்டு சாதனம்ன்றத ரெண்டு சாதனங்களை பார்த்தோம். அதாவது கணினிக்கு தரவை உள்ளீடு செய்கிறது, தரவுகளை உள்ளீடு செய்கிறது. அதாவது கீபோர்ட், மவுஸ், கேமரா, ஸ்கேனர், அப்படி இந்த மாதிரி சாதனங்களை நாங்கள் கடந்த வகுப்புகளில் நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி வெளியீட்டு சாதனங்கள், வெளியீட்டு சாதனங்கள் என்னன்னா அவுட்புட், எங்களுக்கு தகவலை தாரது, பிரிண்டர், ஸ்பீக்கர், அப்படியான விடயங்களை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இந்த ரெண்டு தொழிற்பாடையும் செய்யக்கூடிய ஒரு சாதனம், இது கடந்த வினாபத்திரங்களில் கூடுதலாக வந்த விடயம் உண்டது. இரண்டு விடயங்களுக்கும் பொதுவாக செயற்படக்கூடிய ஒரு சாதனம் டச் ஸ்கிரீன். இது வந்து உள்ளீட்டு சாதனமாகவும் தொழிற்படும், வெளியீட்டு சாதனமாகவும் தொழிற்படும். எனது டச் ஸ்கிரீனில் நாங்கள் தரவுகளை உள்ளீடு செய்யலாம். அதே மாதிரி அதில் செயலாக்கத்துக்கு பிறகு தகவலை அது டிஸ்பிளே பண்ணும், நமக்கு தேவையான தகவலை அது டிஸ்பிளே பண்ணும். அப்போ ஒரு சாதனம் ரெண்டு விதமான தொழிற்பாடுகளை செய்யுது. அப்போ அதுக்கு உதாரணம் வந்து தொடுதிரை, டச் ஸ்கிரீன். அடுத்தது, கணினி என்றால் என்ன? கணினி என்றால் என்னன்னு எழுதக்கூடிய சலண்ட் எல்லாருக்கும் இருக்கு. ஏனென்றா எல்லாருக்கும் கணினி தெரியும், பாவிக்கிறார்கள். ஆனால் அந்த எக்ஸாம் உண்டு வரையக்க கணினி என்றால் என்ன என்ற அந்த டைமுக்கு அந்த சொல்லுகள், பொருத்தமான சொல்லுகள் எங்களுக்கு எழுத வராது. அதால் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு விடயங்களை இந்த கணினி என்றால் என்ன என்று சொல்கிற வரைவிலக்கணத்துக்கு சேர்த்து எழுதினங்கிறண்டா சரியான விடையாக அமையும். அதில் பாருங்க, கொடுக்கப்பட்ட கட்டளைகளை உள்ளீடாக பெற்று அதிவேகமாக செயற்பட்டு விரும்பிய வெளியீட்டை வழங்கும் ஒரு மின்னணு சாதனம். அதாவது நாங்கள் தரவுகளை, எப்படியான தரவுகளை கொடுத்து போட்டும் எங்களுக்கு தேவையான வகையில் தேவையான தகவலை நாங்கள் கேட்டோம்னு சொன்னால் அது அதுக்கேற்ற மாதிரி ப்ரோசஸ் பண்ணி எங்களுக்கு தரும். இது மின்சாரத்தில் இயங்குறதால மின்னணு சாதனம் கணினி எனப்படும். அப்போ இந்த இதில் இருக்கிற மூன்று விடயங்களையும், அதாவது உள்ளீடாக பெற்று தரவுகளை, தகவல்களை வெளியீடாக வழங்கும் மின்னணு சாதனம், இந்த மூன்று விடயங்களையும் மூன்று சொற்களையும் மூன்று கருத்துக்களையும் அதுக்குள்ளே போட்டுட்டீங்களா சொன்னால் கணினி என்றால் என்ற கேள்விக்கு விட மிக அழகாக எழுதி கொள்ளலாம். அடுத்தது, கணினியின் தந்தை, அதாவது தகவல் தொழில்நுட்பம்ன்றதை படிக்க போகிறோம்.
அதுக்கு மூல ஒரு சாதனமே கணினி. நாங்க கணினியை பத்தி படிக்கணும் அப்படின்னா கணினியில ஆரம்பத்தை முதல் அறிய வேணும். அதை உருவாக்கியவர் சார்லஸ் பாப்பேஜ் என்ற ஒரு விஞ்ஞானி. அதாவது 1837 ஆண்டு அனலிக் என்ஜின் என்னும் கருவியை வடிவமைத்தவர் இவர் தான். கடைசியில ஆரம்பத்தில் கணனிய உருவாக்கினார். அதனால சார்லஸ் பாப்பேஜ் அவர்கள் கணனியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அடுத்தது கணனியின் தலைமுறைகள். கணனியின் தலைமுறைகள் எந்தெந்த வகையில் அது அப்கிரேட் ஆகி வந்திருக்கு, ஆரம்பத்தில் எப்படி இருந்திருக்கு, இது நாங்கள் இப்போ பாவிக்கிறது எத்தனையான தலைமுறை என்றத ஒரு சாட்டா உங்களுக்கும் இதில் தந்திருக்கிறேன் பாருங்க. முதலாவது தலைமுறை 1942 ஆண்டு தொடக்கம் 1955 வரை, இதுதான் முதலாவது கணினி. இது ஒரு வெற்றிட குழாய் வெக்யூம் டியூப் மாதிரி ஒரு டிவைஸா அந்த நேரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அளவில் மிகப்பெரியது, அதிக அளவு மின்சாரம் தேவைப்பட்டது. ஆனா அடுத்த இரண்டாம் தலைமுறை 1955 ஆரம்பித்தது 1964 வரைக்கும் இது டிரான்சிஸ்டர்ல இயங்கி கொண்டிருந்தது. தமிழ் சொல் வந்து திரி தடையகம். இதுல உருவம் வந்து முதலாவது தலைமுறையை விட சிறியதாக இருந்தது. அதுவும் முதலாவது தலைமுறையை விட குறைந்த மின்சாரத்தையும் இது பெற்றுக்கொண்டது. அப்படி இருக்கேக்க மூன்றாவது தலைமுறை உருவாயிற்று. இது 1964 தொடக்கம் 1975 வரை உருவாயிட்டு மூன்றாவது தலைமுறை. இது ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் இன்டிகிரேட்டட் சர்க்குட்ஸ். இந்த டிவைஸ் வந்து அளவில் மிகச்சிறியதாகவும் குறைவான மின்சாரம் அந்த மேலே இருக்கிறதையும் விட அந்த முதலாம் தலைமுறை இரண்டாம் தலைமுறையை விட விரைவான செயற்பாடாகவும் இது அமைஞ்சது. இது மூன்றாம் தலைமுறை. ஆனால் நாலாம் தலைமுறை வந்து 1975 தொடக்கம் 1980 வரைக்கும் இது மைக்ரோ ப்ரோசஸர் நுண் செயலி வடிவத்தில் ஒரு சாதனம். இது மிகச்சிறியது, வேகமானது. ஐபிஎம் அப்பிள் போன்ற நுண்கணனிகள் உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் ஐபிஎம் என்று சொன்னால் மிச்சம் ஃபேமஸாக போன ஒரு பிராண்ட். அது கூடுதலாக ட்ரைனிங் சென்டர்கள், கணினி விற்பனை நிலையங்கள், இவங்களெல்லாம் இந்த ஐபிஎம் என்ற சொல்லியே தங்களோட நிறுவனத்துக்கு வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு உற்பத்தி. அதுக்கு பிறகு இப்ப அப்பிள் கொஞ்சம் முன்னிலையில் நிற்கிது. ஐபிஎம் இப்போ ஒரு பழைய மாடலாக அது போயிடுச்சு. இது நாலாம் தலைமுறை. ஐந்தாம் தலைமுறை வந்து 1980 இன்றைக்கு வரைக்கும் போய்கொண்டிருக்கு. இது ஐந்தாம் தலைமுறை வந்து மிகப்பெரிய சுற்றுகள் அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேஷன். இது நிழல் படங்கள் வரைபடங்களை புரிந்து கொள்ளும் திறன், தீர்மானிக்கும் திறன் மற்றும் தகுந்த முறையில் சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணல். இதுகளெல்லாம் இப்பத்தைய தலைமுறையில் நாங்கள் கண்டு கொண்டிருக்கோம். ஆனால் எதிர்வரும் காலத்துக்கு ஒரு தலைமுறையை அவங்க எதிர்பார்க்குறாங்க, உலகம் எதிர்பார்க்குது. என்னது ஆறாம் தலைமுறை என்று சொல்லி
அவங்க எதிர்பார்க்கிற ஆறாம் தலைமுறையில வந்து செயற்கை மனிதர்கள், குரல் அறிதல் மென்பொருள், இப்படியான விடயங்களை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதாவது செயற்கை மனிதர்கள் இப்ப ஒரு சில பாரிய நிறுவனங்கள் அதை உருவாக்குனாலும், பாரிய நிறுவனங்கள்ல விஞ்ஞானிகள் அதை ஒன்று இரண்டு செயற்கை மனிதர்கள் உருவாக்குனாலும் கூட அது நிலையான ஒரு செயற்பாடா அமையலை. முற்று பெற்ற ஒரு ஒரு செயற்பாடு மாதிரி அது தெரியல. ஆனால் எதிர்பார்க்குறாங்க 100% செயற்கை மனிதர்கள் எல்லா விடயத்திலையும் தலையிடணும் என்று சொல்லி. அடுத்தது குரல் அறிதல். குரல் அறிதல் என்னா, இப்போ வந்து ஒரு சேம்பிள் குரல் கொடுத்தா மட்டும்தான் அந்த குரல் ஆறுன்றதை கண்டுபிடிக்கலாம், உரிய ஆள்றையா அல்லது அவற்றை இல்லையான்னு சொல்லி. நான் யார குரல் என்றார் அளவுக்கு மென்பொருள் நம் கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் எதிர்காலத்தில் அது கண்டுபிடிக்கப்படலாம். என்னடா ஒரு மைக்கில் பேசினாலே, மெஷினில் அடிச்சுட்டு மைக்கில் பேசினாலே அந்த பேசுகிறாளர் வரலாற்றை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மென்பொருள் கண்டுபிடிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்குறாங்க. இது ஆறாம் தலைமுறைக்கு எதிர்பார்க்குறாங்க. ரைட். இது கணனியின் தலைமுறைகள். இது முற்று முழுதாக பரீட்சைகளுக்கு வராட்டியும் கூட வன்வேர்ட் ஆன்சர், அதாவது எம்சிக்யூவா ஃபெஸ்பாட்டுக்கு சில வேலை ஒன்று ரெண்டு விடயங்கள் வரலாம். அறிந்து வைத்திருக்கிறது மிக நல்லது. ரைட். அடுத்தது நாங்கள் கணனிட எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கணனி எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் கூட ஒரு சில அத்தனை பாகங்களும் ஆங்கிலத்திலான் எல்லாருக்கும் தெரியும். கீபோர்டுண்டா, கீபோர்ட், மவுஸ், ஸ்பீக்கர், அங்கால சிஸ்டம் யூனிட், மானிட்டர், ரோட்டர், இப்படியான விடயங்களை வந்து ஆங்கிலத்திலான எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தமிழ் சொற்களை பயன்படுத்துறல. ஏன்னா தமிழில் யாருக்கும் பதில் எழுத வராது. இப்படியான விடயங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணுமன்றதுக்காக அந்த பாகங்களை, முக்கியமான பாகங்களை நான் இதில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இல்லை பாருங்க, மானிட்டர்ண்டா அது தமிழ் வந்து தெரிவிப்பி. அடுத்தது சிஸ்டம் யூனிட்ண்டா முறைமை அலகு. இந்த சிஸ்டம் யூனிட்ன்றது இந்த அடிக்கிற அந்த மானிட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இதை சிபியூ வண்டி சொல்கிறாங்க எல்லாரும். ஆனால் இது சிபியூ இல்லை, சகலரும் சிபியூன்னு தான் இதை அழைக்கிறது. ஆனால் இது சிபியூ இல்லை, இது முறைமை அலகு, சிஸ்டம் யூனிட். சிபியூ வந்து இதுக்குள்ளே இருக்கிற மத போட்டில் அது பொருத்தப்பட்டிருக்கிற ஒரு பாகம். அது நாங்கள் அடுத்த கட்டங்களில் நாங்கள் படிக்க போகிறோம் சிபியூ உண்டா என்னண்டு. அப்போ இது சிபியூ இல்லை. அடுத்தது ஸ்பீக்கர் ஒலிபெருக்கி, மவுஸுக்கு சுட்டி, கீபோர்டுக்கு விசைப்பலகை, ரூட்டருக்கு இணைய வழிப்படுத்தி. இந்த சொல்லுகள் உங்களுக்கு நினைவில் இருக்க வேணும். கணினி தொடர்பாக தகவல் தொழில்நுட்பம் கற்றுக்கொண்டிருக்கும் அதை தமிழில் எக்ஸாம் பேப்பரை தமிழ் மொழியில் எழுதுகிறாக்கள் அவ்வளோ அத்தனை பேரும் இதை இந்த தமிழ் சொல்லுகளை கற்றுக்கொள்ளணும். ஆனால் ஆங்கில மொழியில் இந்த ஈபி எழுத போகிறேன்னு எழுதுகிறாக்கள் அது அவங்களுக்கு அவசியப்படாது. இந்த ஆங்கில மொழியில் அவங்க அப்ளிகேஷன் போடையக்க நான் ஆங்கில மொழியில் நான் எழுத போகிறேன் அப்ளிகேஷன் போட்டுட்டாங்கன்னு சொன்னால் அது நீங்கள் தமிழில் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக இலகுவாக ஆங்கிலத்திலே பதிலளித்து போகலாம். ரைட். அடுத்தது கணினி ஏன் அவசியமாகின்றது, ஒரு மனிதனுக்கு கணினி ஏன் அவசியமாகின்றது, அதாவது ஏன் முக்கியத்துவம் பெறுது. பாருங்க, ஒன்று வேகமானது, வேகம், மிக வேகம். எந்த ஒரு அறிக்கையையும் மிக வேகமாக தந்துடும். நாங்கள் கையால் எழுதி அதை சமரி பண்ணி அதெல்லாம் இல்லை அதில். இதிலே நீங்கள் எந்த வண்ண அங்கே
டோட்டலை தெரிவிச்சு கொண்டே வரும். அந்த அளவுக்கு வேகமானது. மற்றது செம்மையானது. செம்மையானா மிகச்சரியானது, தவறு ஏற்படாது. ஒரு ஹோட்டல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 நம்பர்ஸை கூட்டணும் அப்படின்னா ஒரு உடனே ஓடித்தரும், எந்த பிழையும் நடக்காது, செம்மையானது. அடுத்தது திறன், 24 மணி நேரமும் ஒரே வேகத்தோட செயற்பட்டு கொண்டிருக்கும், வேகம் குறையாது. இது கணனிக்கு இருக்கிற ஒரே ஒரு மிக ஒரு சிறப்பு. அடுத்தது ஒரே தடவையில் பல செயற்பாடுகள் மேற்கொள்ளல். அதாவது நாங்கள் கடிதம் அடித்து கொண்டிருக்க பாட்டு கேட்கலாம், படம் பார்க்கலாம், அல்லது இன்னொரு தரவை தகவலை கொப்பி பண்ணலாம், அல்லது இன்னொரு தகவலை பேஸ்ட் பண்ணலாம், சேமிக்கலாம். இப்படி இந்த பல தொழிற்பாடுகளை இந்த கணினி ஒரே தடவையில் மேற்கொள்ளும். அஞ்சாவது, சேமித்து வைத்து மீள வழங்கும் ஆற்றல். என்ன சேவ் பண்ணி வச்சுக்கொள்றது, இது கணினிக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாரம். ரைட், இதோட அஞ்சு விடயங்களும் கணினி பாவிக்கிறதுக்குரிய முக்கியத்துவங்களாக எங்களால் நாங்கள் எழுதக்கூடிய விடயங்கள். ரைட், அடுத்தது கணினியை தொழில்நுட்பத்துக்கு அமைவாக மூன்று விதமாக வகைப்படுத்தலாம். தொழில்நுட்பத்துக்கு அமைவாக ஒன்று, ஒத்திசை கணினிகள், அதாவது அனலாக் கம்ப்யூட்டர்ஸ். இது கதிமானி, வானிலை அளவு கருவிகள், அதுங்களுக்கு இவங்க இந்த கம்ப்யூட்டர்ஸ் பாவிச்சு கொள்வாங்க. அடுத்தது இலக்க முறை கணினிகள், டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ். நாம் பயன்படுத்துங்க, அதாவது நாங்கள் பயன்படுத்துறது டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ், இலக்க முறை கணினிகள். அடுத்தது கலப்பின கணினிகள், ஹைப்ரைட் கம்ப்யூட்டர்ஸ். மேலிருக்கிற இந்த ரெண்டு கம்ப்யூட்டரையும் சேர்ந்த மாதிரி செய்கிறது. இது உதாரணமாக நீங்கள் காணணும் அப்படி சொன்னால் வைத்தியசாலைகளில் இசிஜி எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறவங்க. அந்த இசிஜி இயந்திரம் வந்து இந்த கலப்பின கணினிக்கு ஒரு உதாரணம். ரைட், நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். இந்த மூன்று கம்ப்யூட்டர்ஸ் தான் தொழில்நுட்பத்துக்கு அமைவாக மூன்று விதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது நாங்கள் பாவிக்கிற இலக்க முறை கணினிகளை அளவிற்கேற்ப பிரித்தமண்டி சொன்னான். ஒன்று, மீ கணினிகள், சூப்பர் கம்ப்யூட்டர். இது வந்து அதிகர் ஆற்றல் மிக்க நாசா போன்ற நிறுவனங்களால் பாவிக்கப்படுபவை. அதாவது நாசா போன்ற நிறுவனம், மற்ற இராணுவ மையங்கள், பாரிய வேலைகள் செய்கிற ஒரு நிறுவனங்களால் இந்த மீ கணினிகள், சூப்பர் கம்ப்யூட்டர் பாவிக்கப்படுது. அடுத்தது பெருமுக கணினிகள், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். இது வந்து ஒரு கணினியோட பல பயனர்கள் இணைந்து தகவல்களை பரிமாறிக்கொள்ற. ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர்ஸ் ஆரியும் மற்றவர்கள் எல்லாம் ஒரு ஒவ்வொரு ரூமுக்குள்ள இருந்தாலும் கூட ஒவ்வொரு மானிட்டரோட இருப்பாங்க. அவங்க வந்து தகவல்களை அவங்களுக்குள்ள பரிமாறிக்கொள்வாங்க. இது பெருமுக கணினிகள். அடுத்தது சிறு கணினிகள், மினி கம்ப்யூட்டர்ஸ். இது பல பயனர்கள், பல பயனர்கள் சேர்ந்து ஒரு கணினியிலிருந்து வேலைகளை செய்கிற, அதாவது கணினி வலையமைப்பு என்று சொல்றது. ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மினி கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குரிய சேவை ரெண்டும் ஒன்றா தாண்டிக்கும். இது வங்கிகள் அப்படியான இடங்களில் இது பயன்படுத்தப்படுது, மினி கம்ப்யூட்டர்ஸ். அடுத்தது தனியாள் கணினிகள், மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். இதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக பாவிச்சு கொண்டிருக்கிறது. இதுக்கு வரைவிலக்கணம் சொல்லியதே இல்லை. ஏனென்றா நாங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிறதால எங்களுக்கு தெரியும்
எங்கட கணனிகள பிடின்னு சொல்லி இந்த நாலு விதமா இந்த இலக்க முறை கணனிகள் பிரிக்கப்படுது. என்னென்ன கணனிகள் உண்டு இதுல உங்களுக்கு மிக சுருக்கமாக இந்த தகவல்கள் தந்திருக்கு. டைப்பாப்பம் அடுத்தது கணினியின் அடிப்படை அலகுகள் ரெண்டாக பிரிக்கப்படும். ரெண்டா கம்ப்யூட்டர் வேலை செய்யணும் வேண்டி சொன்னா ரெண்டு விடயங்கள் அதுக்கு தேவைப்படும். ஒன்று மென்பொருள், அடுத்தது வன்பொருள், சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். இந்த ரெண்டு விடயங்களும் தான் ஒரு கணினியை இயக்கிக் கொண்டிருக்கிறது. பாப்பம் எந்த மாதிரி இயக்கம், மென்பொருள் என்றால் என்ன, சாஃப்ட்வேர் என்றால் என்ன, கணினிக்கு வழங்கப்படும் கட்டளை அல்லது கட்டளைகளின் தொகுப்பு எனப்படும். இது தொட்டுணர முடியாதவை. ஏன்னா இவர் தான் அங்கே ஆர்டர் போடுறாள், கம்ப்யூட்டருக்கு ஆர்டர் போடுறாள் இந்த சாஃப்ட்வேர் தான். இவர் ஆர்டர் படி தான் கணினி இயங்கி கொண்டிருக்கும். மென்பொருள் என்றா உங்களுக்கு என்னென்று தெரியும். அடுத்தது மென்பொருட்களை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று இயங்குதள மென்பொருட்கள் அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அடுத்தது பிரயோக மென்பொருட்கள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த ரெண்டு சாஃப்ட்வேரும் என்னென்ன, எங்க ரெண்டு பேரும் என்னென்ன செயற்பாடுகளை மேற்கொள்றாங்கன்றத நாங்க அடுத்ததா பார்க்க போறோம். அடுத்தது வன்பொருள் என்றால் என்ன, வன்பொருள் என்றால் ஹார்ட்வேர் அந்த அதோட இணைக்க கணினியோட இணைக்கப்பட்டிருக்கும் பாகங்கள், தொட்டுணரக்கூடிய பாகங்கள் வன்பொருட்கள் எனப்படும். ஹார்ட் டிஸ்க், மவுஸ், கீபோர்ட், ப்ரோசெசர், அதாவது சிபியு, மதர்போர்ட், ரேம், இப்படியான இதுகளெல்லாம் ஹார்ட்வேர்கள், வன்பொருள் தொட்டுணரக்கூடியவை. அடுத்தது இதுதான் இந்த மைய முறையா வழியாக்க அழகு நாங்க சிபியு என்று சொல்றது இதைத்தான். ஆனா அந்த கணினி பக்கத்தில் இருக்கிற புக்ஸ் இல்லை. இது வந்து மதர்போர்டோட இணைக்கப்பட்டிருக்கும் மைய முறை வழியாக்க அழகு, சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட். இதுதான் கணினியின் மூளையாக தொழிற்படுறது. கணினியின் ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் மற்றும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்பவற்றை கட்டுப்படுத்துகிறது. இதெல்லாம் கணினி இயங்க போகுது. ரைட், இந்த மைய முறை வழியாக காலகு அதாவது சிபியு, அதுக்குள்ள மூன்று விடயங்கள் அடங்கியிருக்கு. ஒன்று அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், எண்கணித அலகு. அடுத்தது கண்ட்ரோல் யூனிட், கட்டுப்பாட்டு அலகு. அடுத்தது மெமரி ரெஜிஸ்டர், மெமரி. இந்த மூன்று விடயங்களும் இந்த மைய முறை வழியாக்களுக்குள்ள அடங்கி இவங்களை நாங்க தனித்தனியா படிக்க போறோம் அடுத்ததுகள்ல. ரைட், இது வந்து இரண்டாவது நாள் நடந்த வகுப்புக்கள்ல வகுப்பில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில முக்கியமான விடயங்கள் நீங்க கற்றுக்கொள்றதுக்காக இதில் பதிவேற்றப்படுது. இது தொடர்பான ஒரு சிறு சிறு அலகுகள் அதாவது பாடத்திட்டங்கள், ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டங்களுக்கு பிறகு இந்த விவரங்களுக்குரிய மாதிரி வினாபத்திரங்கள் பதிவேற்றப்பட உள்ளது. எனினும்
இந்த வகுப்புகள்ல கலந்து கொள்றதால ஒரு சில பூரணமான விடயங்களை நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். ஆனா இதுல வந்து ஒரு சில குறிப்பிட்ட விடயங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவா வரும். மேலதிகமான விடயங்கள் வந்து நாங்க வகுப்புலாம் கிளாஸ்ல அதை படிப்பிப்போம். கூடுதலா தொடர்பு கொண்டு கிளாஸ்ல இணைஞ்சு கொள்ள பாருங்க. ரைட், நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். Thank you.